அந்த படம் வந்து ரிலீஸ் ஆகி இன்னைக்கு ரெண்டாவது வாரம் ஆயிடுச்சு. இன்னைக்கு கமலா தியேட்டர்ல எவ்வளவு கூட்டம் இருக்கு அப்படின்னு சொல்லி பாக்கலாம்னு இருக்க தியேட்டருக்கு வந்தேன். அப்ப டிக்கெட் கேட்கும்போது டிக்கெட் கவுண்டர்ல உள்ள சொன்னாரு, சார் சான்றிதழ் அப்படின்னு சொல்லி ஒரு படம் ரிலீஸாக இருக்கு, அந்த படம் நல்லா இருக்கு சார், நீங்கள் படத்தை வந்து பாருங்க. நான் சரி டக்குன்னு ஒரு 6 டிக்கெட் கொடுப்பாங்கன்னா கொடுத்தாரு, உள்ளே போய் உட்காந்தேன். படம் நல்லா அருமையாக இருக்குது. உண்மையிலேயே இந்த சான்றிதழ் படம் பார்த்தீங்கன்னாக்க இவன் பொண்டாட்டி அவன் பொண்டாட்டிகிட்ட போக மாட்டான், அவன் பொண்டாட்டி இவன் பொண்டாட்டிகிட்ட போக மாட்டான், இப்படி நல்ல கருத்து உள்ள படம் தான் இது. அதாவது ஒருத்தன் பிறந்தானாக்கா பிறப்பு சான்றிதழ், அவன் இறந்தானாக்கா இறப்பு சான்றிதழ், ஸ்கூலில் சேர்க்கணும்னா ஜாதி சான்றிதழ், படித்து முடிச்சிட்டனாக்கா படிப்பு சான்றிதழ், இப்படி சான்றிதழ் இல்லாமல் நம்ம வந்து வாழவே முடியாது. வேணால் மற்றவங்க வேணால் சும்மா ஒரு இதுக்காக வேணால் சொல்லலாம், அதெல்லாம் இல்லை அப்படின்னு. சான்றிதழ் இல்லாமல் நம்ம எந்த இடத்துக்கு போனாலுமே ஒரு சர்டிஃபிகேட் கேட்பாங்க இல்லையா, அந்த சர்டிஃபிகேட் இருந்தால் தான் நம்ம அடுத்தடுத்து கட்டத்துக்கு போக முடியும். இந்த சான்றிதழோட கருத்து என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த படத்தில் இவன் பொண்டாட்டி அவன் பொண்டாட்டி கூட போகக்கூடாது, அவன் பொண்டாட்டி இவன் பொண்டாட்டி கூட போகக்கூடாதுன்ற ஒரு கருத்தை சொல்லியிருக்கீங்க. இயக்குனர் தும்பை ஜேவிஆர் அவர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். அப்புறம் இந்த படத்தில் கதாநாயகனாக நடித்துள்ள ஹரிகுமார் சார் நீங்கள் உங்களை நான் அப்போ பார்த்தேன், கருவா பையா அப்படின்னு மதுரை சம்பவத்தில் நடிச்சிருப்பாரு, ஞாபகம் இருக்குங்களா? இவர் தான் இந்த படத்தில் ஹீரோவாக நடிச்சிருக்காரு. இவர் வந்து நடித்ததை விட இவர் நடந்து வர ஸ்டைலே செம்ம அழகு, ஒயிட் அண்ட் ஒயிட்டில் சும்மா பக்காவாக இருக்கிறாரு. ஹரிகுமார் சார் உங்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். உண்மையிலேயே இந்த படம் பார்க்கும்போது இந்த மாதிரி ஹரிகுமார் மாதிரி ஒரு மனிதன் ஒவ்வொரு ஊர்லேயும் இருந்தாக்க அந்த ஊருக்கு பெருமை, தவறு நடக்கக்கூடாது அப்படின்ற விஷயத்த இந்த படத்தில் நீங்கள் சொல்லியிருக்கீங்க. உங்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இதுக்கு பின்னாடி ஒருத்தர் இருக்கார், அவர் யாருனாக்கா ரவி மரியா. இவர் ரவி மரியா வந்து இதில் வந்து குடிகாரனாக நடிச்சிருக்காரு. என்ன அர்த்தத்தில் டைரக்டர் வந்து இந்த படத்தில் இவரை குடிகாரனாக போட்டாருன்னு தெரியல, ஏன்னா இவருக்கும் குடிக்கும் சம்மந்தமே இல்லை. இவர் பெண்கள் வாடையே படாதவர் சரிங்களா. ஒரு பெண் அப்படி கிராஸ் பண்ணி போனால் கூட இப்படி மூக்க மூடிப்பார், காரணம் பெண்களோட வாடையே நம்ம மேலே படக்கூடாது அப்படின்ற ஒரு எண்ணம் உள்ளவர். இவருக்கு அருமையான கதாபாத்திரம் இந்த படத்தில், குடிகாரனாக இருந்தாலும் கிளைமேக்ஸில் திருந்துற மாதிரி. அதே மாதிரி டைலாக்லாம் நல்லா நிறையா சூப்பராக போட்டிருக்காரு. புல்லட்டில் வந்துட்டார் புத்தி சொல்கிறதுக்கு அப்படின்ற விஷயம்லாம் இந்த படத்தில் சொல்லியிருக்காரு. படம் நல்லா அருமையாக இருக்குது. இந்த படத்தில் இயக்குனர் தும்பை ஜேவிஆர் அவர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். அப்புறம் இந்த படத்தில் வில்லனாக ஒருத்தர் நடிச்சிருக்காரு, அப்பா மாவன இவர் தான். அவர் 20 வருஷத்துக்கு முன்னாடி நான் வந்து எப்படி எல்லாரையும் கற்பழிச்சிக்கிட்டுருந்தனோ, ரேப் பண்ணிட்டு இருந்தனோ, பெண்கள் பின்னாடி சுற்றிட்டு இருந்தனோ, போலீஸ் தேடுது கதாபாத்திரத்தை இவர் வந்து பிசுறு தட்டாமல் செஞ்சுருக்காரு. மனமார்ந்த உங்கள் பேர் என்ன? அபுகான் அவர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். குறிப்பாக இதில் வந்து அந்த பொண்ணை தடவுவார் அப்படி தடவுவார். உண்மையிலே தடவுறதுக்காகவே இயக்குனர் இவரை தேர்ந்தெடுத்தாரா என்னன்றது எனக்கு தெரியல. அதற்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். சும்மா வாயில் சொன்னால் பத்தாது, ஒரு மாலையை போட்டு சொல்லுவான். உண்மையிலே மனமார்ந்த வாழ்த்துக்கள். அதில் நீங்கள் ஒரு டைலாக் சொல்கிறீங்கள, அல்லியை வந்து வில்லி ஆக்குவானா, இல்லை நான் மல்லி ஆக்குறேன் அப்படின்னு சொல்லுவீங்களா? உண்மையிலே மல்லி ஆக்கிட்டீங்க, சும்மா சில்லி ஆக்கிட்டீங்க. மனமார்ந்த வாழ்த்துக்கள். அப்படியா? பாத்தியா? அப்ப இவர் வந்து மன்மத குஞ்சுன்றாரு. மன்மத குஞ்சுன்னு தான் ஞாபகம் வருது. இந்த படத்துல வாழை ஆட்டக்கூடாது, இதே ஆட்டக்கூடாதுன்ற கருத்தை சொல்லியிருக்காரு. வாழை ஆட்டக்கூடாது, வேற எதுவும் ஆட்டக்கூடாது. ஏன்னாக்கா அப்படி நீங்க ஆட்டினீங்கன்னாக்கா இவர் ஹரிகுமார் வந்து அருவாள் எடுத்து வெட்டிடுவாரு. உள்ள கருத்தை தான் இந்த படத்துல சொல்லியிருக்காரு இயக்குனர் அவர்கள். படத்தோட மியூசிக் டைரக்டர் அவருக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். எடிட்டர், ஃபைட் மாஸ்டர், சாங்கு எல்லாமே அற்புதமாக இருக்கு. அப்புறம் இந்த படத்தில் காமெடி பேர் என்ன, ஆதித்யா கதிர். அடே கதிர், நீ நல்லா நடிச்சிருக்கடா தம்பி, சூப்பராக நடிச்சிருக்கடா. ஒன்னு சொல்லலை, என்னை மன்னிச்சிரு. ஆனால் உங்களுக்கு என்ன கேரக்டர்னா, ஏன்னா ஒன்று நல்லா ஸ்கோர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு என்ன கேரக்டர்? அது படம் பார்த்துட்டு சொல்லுங்க சரிங்களா. அந்த ஆதித்யா கதிர் சூப்பராக நடிச்சிருக்கா. நிறைய இடத்துல நல்லா கவுண்டர் போட்டுக்கடா, எல்லா இடத்துலையும் ஒர்க் அவுட் ஆயிருக்கு. உண்மையிலேயே உன் உடம்பு பெருத்துட்டே போகிற மாதிரி இன்னமும் உனக்கு படங்களும் பெருத்துட்டே போகும் சரிங்களா. படத்தை பாருங்கள், சான்றிதழுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. பிரச்சனை வரும் தான் பா, இன்னைக்கு தண்ணி அடிக்காத மனுஷன் யார் இருக்குது? இவர் இருக்காரு,
இவர் வந்து குட்டிகளுறது கூட தண்ணி எடுத்து போதுதான் குட்டி கழுவுறாரு. ஏப்பான்னு கேட்கறா இல்ல, இது வந்து நம்ம வந்து இந்திய குடிமகன் அப்படின்ற நம்ம குடின்றத நம்ம வந்து ரிஜிஸ்டர் பண்ணோம் அப்படின்னு சொல்லி பண்றாரு. நான் என்ன பண்றது, ஒரு குடியிலதான் குளிக்கிறாரு. ஏப்பான்னு கேட்டாங்க இல்ல, நம்ம வந்து ஒரு இந்திய குடிமகன் அப்படின்றதுன்னா குடியில கூட நம்ம காட்டணும் அப்படின்னு சொல்லி இந்திய குடிமகனா இந்திய குண்டிமகனா கேட்டீங்க. கண்டிப்பாக விஜய் சாருக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறவங்கள ஆதரவு தெரிவிப்பவங்களும் இந்த படத்தை வந்து பார்ப்பாங்க. ஏன்னா இந்த படத்துல வந்து ஒரு நல்ல கருத்து, இவன் பொண்டாட்டி அவன் கூட போக கூடாது, அவன் பொண்டாட்டி இவன் கூட போக கூடாது. ஏன்னாக்கா சார் நான் யாரு எல்லாரும் கூட போவேன் சார், நான் வந்து பப்ளிக் கக்கூஸ் மாதிரி சார், நீங்க யாரு வேணாலும் வரலாம், தண்ணி ஊத்தாம போகலாம், பைப்பை திறந்து விட்டு போகலாம், தண்ணி இல்லைன்னா பேப்பர் எடுத்து தொடச்சு போகலாம், என்ன வேணாலும் பண்ணலாம், நான் வந்து பப்ளிக் சரியா. ஆமாப்பா நான் யூடியூப் சூப்பர் ஸ்டார், நான் தான் பல தரம் சொல்லியிருக்கேன். ரஜினிகாந்த் சுப்ரீம் ஸ்டார்னா சரத்குமார், அல்டிமேட் ஸ்டார்னா அஜித்குமார் இல்லையா, யூடியூப் சூப்பர் ஸ்டார்னா அது கூல் சுரேஷ் தான். இது வந்து காலத்தால் எழுத முடியாது, அழிக்க முடியாது, மானத்துக்கு ஒரே சூரிய தட்டு கூட நாலு பேரும் சவுண்ட் பத்தல ட்ரெய்லர்ல வந்து தமனாவை வச்சு அந்த ஒரு பாட்டு ப்ரமோஷன் பண்ணிக்கிறாங்க, ஆனா ட்ரெய்லர்ல வந்து தமனாவை காட்டலையா? அதான் அவங்க எல்லாத்தையும் அதுலயே காட்டிட்டாங்களா பாட்டுல அவங்க சும்மா ஏதோ டைம் பாஸ் சண்டை போட்டுருக்காங்க, அதெல்லாம் ஆரோக்கியமே இல்ல புரியுதுங்களா, அதெல்லாம் ஆரோக்கியமான சண்டை இல்லப்பா. என்ன என்னாச்சு சார்? ஓகே தேங்க்யூ. அடுத்த ஏரியாவுக்கு போய் கடைபிடிங்க.